வணக்கம். நான் வந்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய கிருஷ்ணகிரி வட்டார செயலாளர் தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி டிபிஐ வளாகம் முற்றுகைக்காக நாங்கள் கிளம்பலான்னு இருந்தோம். கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கப்போ கிருஷ்ணகிரி இருக்கிற எஸ்வி மண்டபத்தை அருகே நாங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கூடினோம். கூடினோடனே எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நாங்கள் எங்களுடைய நீண்டகால கோரிக்கை, அதற்காக போராடி கொண்டே இருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம், இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் எடுத்துகிட்டு வரணும், சரண்டர் வழங்கணும், இப்படி 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த முற்றுகை போராட்டம் நடக்க இருந்தது. ஆனால் இங்கேயே எங்களை கைது பண்ணது வந்து மிகுந்த வருத்தமாக தான் இருக்குது. 2009 அப்புறம் பணிமுறுத்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த ஊதிய பண்பாடு வந்து ரொம்ப வருஷமாக கலையப்படாமலே இருக்குது. அதுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுத்தும் இதுவரைக்குமே வந்து எங்கள் கோரிக்கைகள் வந்து ஏற்கப்படாமல் இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து நடைபெற்ற சென்னையில் முற்றுகை ஆர்ப்பாட்டம் செல்ல இருந்த நிலையில் இங்கேயே வந்து கிருஷ்ணகிரி எஸ்வி கல்யாண மண்டபம் புதிய பேருந்து நிலையம் இதிலே வந்து எங்களை அடிச்சிட்டாங்க. நான் வந்து எங்கள் நியாயமான கோரிக்கைக்காக தான் நாங்கள் போராட்டம் வந்து போயிட்டுருந்தோம். அதே மாதிரி வந்து பிஎட் முடித்த ஆசிரியர்களுக்கான ஊக்க ஊதியம் பழைய முறையிலே கொடுக்கணும் தான் வந்து எங்களுடைய கோரிக்கையும். ஆனால் வந்து அதையும் கொடுக்காமல் அதையும் இது பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எங்களுடைய நியாயமான அறவழியில் போராட்டம் நடத்த வந்து உடணும் அப்படிங்கிறது அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் எங்கள் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி டீச்சர்ஸு இத்தனை பேரும் கிளம்பி ரெடியாக இருந்தோம் போராட்டத்துக்கு, முற்றுகை போராட்டத்துக்கு, டிபிஐ வளாக முற்றுகை போராட்டத்துக்கு கிளம்புறதுக்காக. காலையில் 3 அளவுக்கே எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. போக முடியாது அப்படின்னு சொல்லியும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போய் தான் ஆகணும், இது ப்ரிவெண்ட் அரெஸ்ட்டு, அங்கே முற்றுகைன்றதே ஒன்று வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அரசும் இந்த அரசாங்கமும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றதுனால தயவு செஞ்சு எல்லா நம்ம யூனியனில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் இங்கே நம்ம எஸ்விபி கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இது வந்து நம்ம நீங்கள் வரலைன்னா இந்த போராட்டம் நம்ம நடத்துறதுக்கான ஒரு இதே இல்லாமல் போயிடும், சூடே இல்லாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் வாங்க. இது நியாயமான கோரிக்கைக்காக தான் நம்ம போராட்டம் பண்ணுறோம். எந்த ஒரு அரசிய அரசாங்கத்தையும் எதிர்த்து நம்ம எதுவுமே கேட்டதில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதை கூட நிகழ்வை கூட நடக்க விடலை அப்படின்னும் போது இன்னும் வேற என்ன மாதிரி போராட்டம் நம்ம நடத்துறதுன்னு தெரியலைங்க. நன்றி. வெளியில தான் நல்லா இருக்கு. சார் மறுபடியும் எடுக்கிறீங்களா வீடியோ?